சம்மர் டைம்ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு பயம், ஒரு பயப்படக்கூடிய ஒரு தீவிரமான பிரச்சனை என்னவென்றால் ஹீட் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக் வந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, ரொம்ப டயர்டா இருப்பாங்க, மயக்கமா இருப்பாங்க, நெஞ்சு படப்படுப்பு போன்றவை இருக்கும், உடம்புல வந்து பார்த்தோன்னா ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும், மயக்கம் வரும், வாந்தி வரும், வயிறு பேட்டுறமா இருக்கும், கைகாலாம் இழுக்கும், கைகாலாம் நடுங்கும். இதுதான் பார்த்தோம்னா ஹீட் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள். ஹீட் ஸ்ட்ரோக் யாருக்கெல்லாம் பொதுவாக வரும்னு பார்த்தோன்னா, வெயில நிறைய வேலை செய்யறவங்க, ஆர்மி பீப்புள், போலீஸ் பீப்புள், இவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வரும். ஹீட் ஸ்ட்ரோக் எதனால வருதுன்னா, நம்ம உலகமா பார்த்தோன்னா வெயில் டைம்ல நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, வெயில் நமக்கு ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாகும் போது உடம்பானது என்ன பண்ணும், ஒரு மூளையில் உள்ள ஹைப்போதாலமஸ்ல இருந்து ஒரு ஹார்மோன் வெளியில வந்து அது வந்து நல்லா வேர்வையை வந்து நல்லா சுரக்க வைக்கும். அந்த வேர்வை வெளியில வந்து அந்த வேர்வை வந்து நல்லா வேர்வை ஃபுல்லா உடம்பு நனைஞ்சு கூலிங் ஆகி அந்த வேர்வை ஆவியாகும் போது உடம்புடைய டெம்பரேச்சர் குறையும். இதுதான் நார்மல். அதுவே வந்து நம்ம உடம்புல வந்து பார்த்தோம்னா ஹீட் ரொம்ப ஒரு 104-105 மேல அதிகமாகும் போது உடம்பானது வேர்வையே வெளியில அனுப்ப முடியாத அளவுக்கு பயங்கரம் எக்ஸாஸ்ட் ஆகிடும், அவன் மயக்க நிலைக்கு போயிடுவாங்க. இது யாராக்கெல்லாம் காமனா வரும்னு பார்த்தோம்னா, இந்த ஹைப்போதாலமிக் அந்த ரெகுலேஷன், இந்த ஹைப்போதாலமஸ் ஒண்ணு இருக்கு, இந்த ஹைப்போதாலமஸ்ல தான் பாத்தோம்னா நமக்கு சொட்டானது வெளியில வர்றதுக்கு ஹார்மோன் வெளில வரும். இந்த ஹைப்போதாலமிக் ரெகுலேஷன் வந்து வீக்கா இருக்கவங்களுக்கு பொதுவா பார்த்தோன்னா, குழந்தைகள் பெரியவங்களுக்கு பார்த்தோன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக் கப்பு பொதுவா வரும், இவங்களுக்கு வந்து இந்த ஹைப்போதாலமஸ் கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதனால பார்த்தோன்னா குழந்தைகள் பெரியவர்களை வெயில அனுப்பக்கூடாது, வெயில் டைம்ல வெளியே அனுப்பக்கூடாது, அது முக்கியமா கத்திரி வெயில் டைம்லாம் நீங்க வந்து வெளியே அனுப்பக்கூடாது. இது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கள் அறிகுறி இருப்பவர்களை பார்த்தோன்னா, முதல்ல வந்து நீங்க வந்து கூட்டின்னு வந்து நேரான இடத்துல வைங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் நல்லா வந்து ஓபன் பண்ணி விட்டு நல்லா காத்தோட்டமா இருக்கிற மாதிரி வைங்க. அவங்களால வாயில குடிக்க முடியும் அப்படின்னா இளநீர், அது மாதிரி ஓரஸ் பவுட்ரு, அப்புறம் உப்பு சர்க்கரை கரைசல் போன்றவற்றை கொடுக்கலாம். கண்டிப்பா அந்த டைம்ல வந்து கேழ்வரகு கஞ்சி, கஞ்சி போன்ற திட உணவுகளை கண்டிப்பா கொடுக்கக்கூடாது. இது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கள் பாதிக்கப்படவில்லை, உடனே அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை எடுப்பது மிகவும் அவசியம். ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக்கு சரியான சிகிச்சை எடுக்க கரெக்டான டைம் எடுக்கலன்னா உயிரிழப்பு கூட நேரிடும். ஹீட் ஸ்ட்ரோக் வராம தடுக்க பொதுவா பார்த்தோன்னா, ஒரு 11 மணிலிருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் சம்மர் டைம்ல வெளியில போகாதீங்க. அது மாதிரி இந்த டைம்ல ஹார்ட் ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க, வயசானவங்களாம் அந்த டைம்ல வெளியில போகக்கூடாது. ஏன்னா வெயில் டைம்ல தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமா வரும். ஏன்னா வந்து நீர்ச்சத்து கம்மியா இருக்கிறதால இதயத்துல ரத்த குழாய்கள் சுருங்கி ஹார்ட் அட்டாக் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டவங்களை பார்த்தோன்னா, நீங்க வந்து உடனே கூப்பிட்டு வந்து நேரில் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து உடம்பு ஃபுல்லா பார்த்தோன்னா தண்ணியை ஊத்தி விடலாம், குளிர்ந்த வாட்டரை ஊத்தி விடலாம், ஐஸ் பேக்லாம் வந்து உத்தரம் தரலாம், வயலை குடிக்க முடியும்னா கொஞ்சம் நீராகர்கள் கொடுக்கலாம். அதுவே அந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்ட மயக்கமாக இருக்கும்போது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ட்ரீட்மெண்ட் எடுப்பது மிக மிக அவசியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி.